மறுபடியும் ஹிஸ்புல்லா கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த கேம்? சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். ப்யூர் அண்ட் ப்யூர் சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை ஹிஸ்புல்லா கையில் எடுத்திருக்காங்க. இவ்வளோ நேரம் பரபரப்பாக இப்போ அடிச்சிட்டாங்க, இதோ இத்தனை ட்ரோன்ஸ் வந்துருச்சு, 320 ராக்கெட்ஸ் அனுப்பி விட்டாங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் திடீர்னு பார்த்தா ஹிஸ்புல்லாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நஸ்ருல்லா அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்குறார். அந்த ஸ்பீச்சில், நாங்கள் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கோம் நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, நாங்கள் எப்போ அடிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ அடிச்சிருக்கோம், அடிப்போம், இப்போது இங்கே நடந்தது எல்லாமே ஜஸ்ட் ரிஹர்சல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரிஹர்சல் மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு மீடியாவில் நாங்கள் 6000 ராக்கெட் அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அது தவறான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கை கொடுத்துருக்காரு நஸ்ருல்லா அவர்கள். 6000 இல்லையா, அப்படின்னா என்ன, இன்னும் என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழ்ச்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நஸ்ருல்லா அவர்கள் இன்னைக்கு காலையிலேயே நஸ்ருல்லா அவர்களுடைய ஒரு ஸ்பீச் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. நம்முடைய குரூப்லேயும் நம்ம அதை ஷேர் பண்ணியிருந்தோம், வாட்ஸ்அப் குரூப்பில். அப்போ நஸ்ருல்லா அவர்கள் என்ன ஸ்பீச் கொடுக்க போகிறாரு, யுத்தம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, வாங்க எல்லாரும் ஒன்றிணைவோம், அரபுலக நாடுகளை, இஸ்லாம் நாடுகளை, வாங்க இஸ்ரேலுக்கு எதிராக நாம் ஒன்றிணைய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாரான்னு நினச்சா, இல்லை இல்லை, 6000 ராக்கெட்லாம் நாங்கள் ஏவுவோம்னு சொன்னதெல்லாம் தவறு, 8000 ராக்கெட் அண்ட் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத ரெடி பண்ணி வச்சுருக்கோம், யாரை கேட்டு 2000 ராக்கெட் அண்ட் ட்ரோன்ஸினுடைய எண்ணிக்கை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். அது கேட்டது மட்டும் இல்லாமல், எங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னார்ல, இதை அப்படியே கொஞ்சம் வேற லெவலில் ஹைப் பண்ணி ஏற்றினா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு நஸ்ருல்லா அவர்கள் சொல்லியிருக்காங்க. எங்களுடைய படை வீரர்கள் தயார் நிலையில் இருக்காங்க, இப்படின்னு சொன்னால் போதும், அங்கே ஒட்டுமொத்தமான இஸ்ரேலினுடைய நாட்டை அழிப்பதற்கான அனைத்து விதமான டேட்டாவும் எங்ககிட்ட இருக்கு. ஒரு 11 இடங்களில் நாங்கள் குறி வச்சிருந்தோம்னு சொன்னாங்கல்ல, ஆக்சுவலாக நாங்கள் குறி வைத்த இடங்கள் 17, அதில் 11 இடங்களில் இந்த இஸ்ரேலுக்கு பெரிய ஒரு பலத்த அடி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க. ஈவன் அதனுடைய வீடியோவையும் ஹிஸ்புல்லா வெளியில் விட்டுருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 11 இடங்களில் மெயினான இடங்கள் எல்லாமே மொசாடனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். கரெக்டாக நம்ம வியூகத்தில், ஐ திங்க் வியூகத்தில் தான் நம்ம பார்த்தோம் அந்த வீடியோவை. பெய்ரூட்டில் இவங்களுடைய தலைவர் ஃபவுத் ஷுக்கர் அப்படிங்கிறவரை கொன்னதுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பழி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஹிஸ்புல்லா அட்டாக்கை நடத்துகிறாங்க. அந்த நபரை கொள்வதற்கு முன்னாடி ஹிஸ்புல்லாவினுடைய நெட்ஒர்க்குள்ளே நுழைந்து அவர் ஃபகுத் அவர்களுக்கு அந்த ஆடியோவில், எப்பா நீங்கள் நிற்காத, வேற எங்கேயாவது ஓடி போயிரு, இல்லாட்டி 7வது தளத்துக்கு போயிரு, இல்லை 2வது தளத்துலேருந்து அண்டர் கிரவுண்டுக்கு போயிரு, ஏதோ ஒரு மெசேஜ் அங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க மொசாடு. அப்போ இவங்களுடைய கோபம் எல்லாமே மொசாட் பக்கம்தான் இருக்குது, இஸ்ரேலினுடைய ஐடிஎஃப் அப்படிங்கிறது மேலே இல்லாமல் மொசாடு மேலே இருக்குது. அப்போ மொசாடினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் எங்களுடைய டார்கெட்டாக இருந்துச்சு, இந்தந்த இடத்துல ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்துச்சு, இந்தந்த இடத்துல ஏர்பேசஸ் இருந்துச்சு, அதை அடிப்பதற்காகத்தான் எங்களுடைய படை அவங்களுடைய ட்ரோன்ஸ் அண்ட் ராக்கெட்டை ஏவுனாங்க, இது எல்லாமே உங்களுடைய மிசைலை எக்ஸாஸ்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அனுப்பக்கூடிய விலை குறைந்த ராக்கெட் மற்றும் அந்த நான் சொன்னேன்ல 122 mm கிரேடு டைப் ராக்கெட் லான்ச்சஸ், அப்போ இந்த கிரேட் டைப் ராக்கெட்லாம் விலை ரொம்ப மலிவானதும் போகிற போக்கில் எங்கேயாவது போய் விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். இதனால் இந்த டெப்ரி அப்படிங்கிறதெல்லாம் இஸ்ரேலுடைய நார்த்தன் சைடில் விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. அந்த பயத்தினாலேயே நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க, 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் வரை நம்ம எமர்ஜென்சி அறிவித்திருக்கிறோம், ஏர்லைன்ஸ் எல்லாமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அவங்களுடைய சர்வீஸ் எதுவுமே இப்போ நடக்காது, பல நாடுகள் ஏர்லைன் சர்வீஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ நீங்கள் இஸ்ரேலுடைய முக்கியமான விமான நிலையங்களாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அலை மோதுகிறதாம் கூட்டம். கிடைக்கிற ஏதாவது ஒரு ஏர்லைனில் நம்ம போயிடலாம், எப்படியாவது ஒரு ஃப்ளைட் பிடிச்சு போயிடலாம், ஊருக்கு போயிடலாம், வெளியில் போயிடலாம் இப்படின்னு சொல்கிற கூட்டம் பெரும் கூட்டமாக மாறி நிற்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அப்போ இதெல்லாம் ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ், அடுத்ததாக ஈரானில் சார்ந்த எல்லாருமே டேக் பண்ணுறாங்க. அப்படி டேக் பண்ணி பாருங்கள் இஸ்ரேலினுடைய நிலைமை எப்படி இருக்குது, ஒரு பக்கத்தில் அரபுலக நாடுகளுடைய குழந்தைகள் நிம்மதியாக உறங்குகிறார்கள், ஆனால் இஸ்ரேலினுடைய குழந்தைகள், இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க என்ன செய்கிறாங்க, நேராக சுரங்கத்துக்குள்ளே போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், உயிருக்கு பயந்து அப்படின்னு சொல்கிற மாதிரியான போஸ்ட் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஹிஸ்புல்லாவை அழிப்பது, அவங்களை பெர்மனண்டாக நாங்கள் அழிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. ஒருவேளை இஸ்ரேலும் அவங்களுடைய தாக்குதலை கொஞ்சமாக கூல் டவுன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவில் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி இரண்டு பேரும் சொல்லலை, இஸ்ரேலும் சொல்லலை, ஹிஸ்புல்லாவும் சொல்லலை. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும், நடக்கும், ஆனால் என்ன கொஞ்சம் டிலே வரும். அந்த டிலேக்கு காரணம் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லா சொல்ல, இந்த டிலேலாம் சரிப்பட்டு வராது, அவங்க மேலே ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் நம்ம நடத்தின மாதிரி இன்னும் பக்காவான ஸ்ட்ரைக்கை நடத்தணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு சம்பந்தம் இருக்கக்கூடிய நிறைய நபர்களும் நாடுகளும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாட்ட போய் எகிப்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, இல்லைப்பா இப்படி ஒரு அட்டாக் வேண்டாம், இந்த அட்டாக் நடந்துச்சுன்னா அது ஒரு ரீஜினல் வாராக மாறுறதுக்கான வாய்ப்பு
வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த அட்டாக்கை கம்மி பண்ணுறதுக்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எகிப்து நேராக ஹிஸ்புல்லாட்ட வந்து மீடியேட்டராக நீ ஒர்க் பண்ணுறதை விட இஸ்ரேல் டீம் சொல்ல வேண்டிதானே அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஹிஸ்புல்லா கேட்டதாகவும், ஆனால் எகிப்து இப்போதைக்கு நம்ம நாட்டு நம்ம பக்கம் இருக்கக்கூடிய நபர்களை மட்டும்தான் நம்மளால் கன்வின்ஸ் பண்ண முடியும், இஸ்ரேல்லாம் கன்வின்ஸ் பண்ண முடியாது, ஒருவேளை இன்டர்நேஷனல் லெவலில் ப்ரெஷர் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு பில்ட் ஆகிட்டு இருக்கு, ஸோ நீங்களாம் வாண்டடாக போய் சிக்கிறாதீங்க, ஏன்னா இந்த பேரில் தானே இஸ்ரேல் அடிப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இஸ்ரேலுக்கும் இது சரியான தருணம் தான். வாண்டடாக போய் அடிக்க முடியாது. ஓகே, ஹிஸ்புல்லா எங்களுக்கு எதிராக அட்டாக் பண்ணிட்டாங்க, எங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நாங்கள் ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் நடத்தணும், எங்கள் மீது தவறு கிடையாது, அவங்க தான் முதல்ல அடித்தாங்க அப்படின்னு சொல்லி யார் மேலே தப்பு தூக்கி போட்டலாம், ஹிஸ்புல்லா மேலே தப்பு தூக்கி போட்டலாம், இல்லை அவங்களுடைய அந்த ஒரு நியாயத்தை அவங்க விளக்குவதற்கான வாய்ப்புகள் இஸ்ரேலுக்கு இருக்குது. ஆனால் இப்போ ஹிஸ்புல்லா வாண்டடாக நாங்கள் வந்து போர் முழுநீள போருக்காக நாங்கள் தயாராகிவிட்டோம், இதோ எங்களுடைய படை அப்படிலாம் சொல்லிட்டு போனாங்கன்னா ஓவராலாக அங்கே பிரச்சனை ஹிஸ்புல்லா பக்கமே திரும்ப வந்துவிடும். அப்போ இதை தான் எகிப்து சுட்டி காண்பித்திருப்பதாகவும், ஆனால் இதை மறுத்திருப்பதாகவும், ஹிஸ்புல்லா எகிப்தினுடைய இந்த பீஸ் நெகோசியேஷன் எதுவுமே வேணாம், எங்களுடைய தலைவர் கொல்லப்பட்டு விட்டார், அதற்கான அந்த பழிவாங்கல் இதோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இனி அதை முடிக்க வேண்டியதும் எங்களுடைய கடமை தான், ஆனால் அவங்க நினைக்கும்போது அடிக்கிறதும் அவங்க நினைக்கும்போது முடிக்கிறதும் அப்படிங்கிறதுலாம் எங்களுடைய பாலிசியே கிடையாது, எங்களுடைய அடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி ஈரான் சொல்லிட்டு இருந்தாங்களோ இப்போ மறுபடியும் ஹிஸ்புல்லா அதே மாதிரியான டைலாகை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 அதிகமான ராக்கெட்ஸை நாங்கள் அழித்து இருக்கிறோம். யார் சொல்லியிருக்காங்க? நெத்தன்யாகு அவர்கள் சொல்லியிருக்காங்க. சோ இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி, இது வந்து எண்ட் ஆஃப் த ஸ்டோரி கிடையாது. 300 ராக்கெட் அழிச்சிட்டோம், ஹிஸ்புல்லாவினுடைய நெட்வொர்க்கை ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றது எண்ட் ஆஃப் த ஸ்டோரி கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் பிகினிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தொடக்கம். இந்த ஹமாஸை எப்படி நாங்கள் அழிச்சோம், ஹமாஸினுடைய நெட்ஒர்க் டனல் அதெல்லாம் அழிச்ச மாதிரி ஹிஸ்புல்லாவையும் அழித்தால்தான் இஸ்ரேல் நிம்மதியாக இருக்கும் என்றால், இந்த ஹிஸ்புல்லாவையும் நாங்கள் அழிப்பதற்கு தயாராகிவிட்டோம், எங்களுடைய படை தயார், இது வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு, ஜஸ்ட் அ பிகினிங் தான், எண்டுலாம் போடலை அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அவர்களுடைய இந்த அறிவிப்பு இஸ்ரேல் தயாராக இருப்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஸோ ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலினுடைய ஆமோ இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய வெப்பன்ஸ், அவங்களுடைய ஏவுகணைகள், இதை எப்படியாவது வேஸ்ட் பண்ணணும். அப்படி வேஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ, என்னென்ன சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் இருக்கோ, எந்த மாதிரியான ஃபேக்கான இல்லாட்டி டம்மியான மிசைல் சிஸ்டம் இருக்கோ, அதை எல்லாத்தையுமே அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த அமினேஷன் இல்லாமல் இல்லாட்டி ஒரு கட்டத்துக்கு மேலே ஏவுகணைகள்லாம் இல்லாமல் லாஞ்சர்ஸை வச்சு மட்டும் இஸ்ரேல் என்ன செய்யும், அயன்டோம் இருக்கும், அயன்டோமுக்குள்ளே போடக்கூடிய ஏவுகணை இல்லாமல் அயன்டோமால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். ஒருவேளை குட்டி குட்டி ராக்கெட்டாக இல்லாட்டி ஒவ்வொரு நாளும் 50-100 ராக்கெட்டாக அனுப்புங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். அப்போ இஸ்ரேல் அந்த அளவுக்கு இதை வேஸ்ட் பண்ணுவாங்களா, இல்லை இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இஸ்ரேல்கிட்ட பிளான் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே காலம் தான் பதில் சொல்லியாக வேண்டும். பென்குரியன் ஏர்போர்ட்டில் நிறைய ஏர்லைன்ஸ் அவங்களுடைய சர்வீஸை நிறுத்தியதால் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இஸ்ரேலுடைய அரசாங்கத்துக்கு எதிராக சின்ன சின்ன போராட்டத்தெல்லாம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் எங்களுடைய நாட்டை இஸ்ரேலை விட்டு போக முடியல அப்படின்னும், நாங்கள் இங்கே வந்தோம் இஸ்ரேலை நம்பி வந்தோம் இப்போ எங்கள் நாட்டுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களும் சின்ன சின்னதாக அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுடைய வீடியோக்கள் எல்லாமே போட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அங்கே இருக்கக்கூடிய மீடியா இதெல்லாம் கவர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஷேடோ பேனையும் யார் அறிவித்திருக்கிறார்கள், இதே நெத்தன்யாகு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா எந்தெந்த இடத்த அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபூட்டேஜை நம்ம தமிழ் பக்ஷம் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பியிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் 0.05 பெய்ட் ஹிலால் அப்படிங்கிற ஒரு பராக்ஸ், த கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் சாஹில் பெட்டாலியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜாஹில் பெட்டாலியனுடைய கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் அங்கே தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது, தாக்கப்பட்டிருக்கிறது, அழிக்கப்படவில்லை, தாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 0.14 ஜவுரா ஆர்டிலரி பொசிஷன்ஸ், இந்த ஆர்டிலரி பொசிஷன் அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. 0.22 கெய்லா அப்படிங்கிறதும், 0.31 யோயவ் அப்படிங்கிறதும், 0.39 நாஃபா, 0.47 யார்டான் பராக்ஸ் அப்படிங்கிறதும், அது 210 டிவிஷனுடைய முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே இவங்களுடைய தாக்குதலுக்கும் இவங்களுடைய சேட்டலைட் இமேஜஸாலும் கேப்சர் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஹிஸ்புல்லா அடிக்கிறது அவங்களும் துல்லியமாக இந்தந்த இடத்துக்கு தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற ப்ரிசைஸ் தாக்குதலையும் நடத்தியிருக்காங்க, ரேண்டமாக விழக்கூடிய ராக்கெட் தாக்குதலையும் நடத்தியிருக்காங்க. ஏர்கிராஃப்ட் கரியர், அமெரிக்காவினுடைய ஏர்கிராஃப்ட் கரியர் அப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிறது கல்ஃப் ஆஃப் ஓமானுக்கு அரைவ் ஆயிருக்கு, ஈரானுடைய கோஸ்ட் பக்கமாக வந்திருக்கு அப்படின்னும், இதுவரையிலும் இல்லாத அளவுக்கான செலவுகளை எப்படியாவது இஸ்ரேலை காப்பாற்ற வேண்டும், ஈரான் வந்து இல்லாட்டி ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேலை அடிக்கும்போது அதை தடுக்க வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில் அமெரிக்கா பல பில்லியன் அமெரிக்க டாலரை ஏர்கிராஃப்ட் கரியர் நிப்பாட்டி வைப்பதற்கும், அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட், அவங்களுடைய விமானங்கள் அதெல்லாம் இப்போ எங்கே நிற்கிது, யூகேயில் கொஞ்சம் நிற்கிது, கொஞ்சம் அரபு உலக நாடுகளில் நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அதற்கு தேவையான அமினேஷன்ஸ் எல்லாமே கொண்டு வரணும், இது எல்லாமே அமெரிக்காவினுடைய செலவாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போதைக்கு மறுபடியும் யுத்தம் அப்படிங்கிறத பாஸ் மோடுக்கு மாற்றிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க ஹிஸ்புல்லா. ஆனால் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. இரவு நேரம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா தமிழ் பட்சத்தில் அப்டேட்டு செய்கிறோம். அப்படி இல்லையா, இன்றி இதுதான், நாளை முதல் தொடரும். ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.